விசாரணை சிம்பிள், விசாரணை இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். இப்பதான் கள்ளக்குறிச்சிக்கு வந்தவொடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கேன். இப்பதான் போலீஸ் கிட்ட பேசிட்டு சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். எத்தனை பேர் இறந்துருக்காங்க, அத்தனை தாய்மார்கள் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை குழந்தைங்க அனாதை ஆயிருக்காங்க, ஒரு தாய் இல்லைன்னா தந்தை இறந்த குழந்தைங்க எத்தனை இருக்காங்க, அந்த ரிப்போர்ட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி ஹிஸ்டரி ஷீட்டர் என்ன இருக்கு, அரெஸ்ட் ஆனவங்க 21 பேர் இருக்காங்க, சிபிசிஐடி எடுத்து 21 பேர் இருக்காங்க. அதுல எத்தனை பேர் வந்து ஏற்கனவே அக்யூஸ்டா இருக்காங்க, பெயில்ல வெளியே வந்திருக்காங்க, அந்த டீடைல்ஸ் தான் வாங்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ஸ் கலெக்ட் பண்றோம், அதுக்கப்புறம் விக்டிம்ஸ் போய் பார்க்க போறோம். ஸோ டைம் ஆகும், இன்வெஸ்டிகேஷன் இப்பதான் ஒரு ஆரம்பிச்சு 1 மணி நேரம் தான் ஆகுது. அதுக்குள்ள என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்கோம் அதை சொல்ல முடியாது, கொஞ்சம் டைம் கொடுங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க குடுத்துட்டாங்க, சிபிசிஐடிக்கு போறதுனால அவங்களும் அதுல ரொம்ப தலையிட முடியாது. பட் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அவங்க கிட்ட தான் இருக்கு, சோ எஃப்ஐஆர் கலெக்ட் பண்ணிருக்கோம். இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி அரெஸ்ட் யாரா இருக்காங்க, அதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஏற்கனவே அரெஸ்ட் ஆகி பெயில வெளியில வந்திருக்காங்க. சோ இதுக்கு ப்ரீவியஸ் ரெக்கார்டு அவங்களுக்கு என்னென்ன இருக்கு அது எல்லாமே கேட்டு வாங்கிருக்கோம். 5 பெண்கள் இறந்திருக்காங்க, அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கல்வி, அவங்களுடைய வேலை வாய்ப்பு, அது மாதிரி நம்ம ஹெல்ப் பண்ண வாய்ப்பு இருக்கு. விசாரணை முடிஞ்ச பிறகு கவர்மெண்ட் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ பாப்போம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு கிடைக்குது. இந்த நேரத்தை தயவு செஞ்சு இந்த விஷயம் வந்து எந்த விதமாக அரசியல் பண்ண நான் விரும்பல. இன்னொன்னு, நான் வந்து ஒரு மகளிர் ஆணையத்தின் சார்பாக வந்திருக்கேன், எந்த வகையிலும் அரசியல் ரீதியாக நான் பேச விரும்பல. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.